மாநிலத்துக்கும் மாநில வாரியாக பட்டியலாக மத்திய அரசு வெளியிட்டிருக்கிறது. தமிழ்நாட்டுக்கான பட்டியலிலே மாறுதல்களை செய்ய வேண்டும் என தமிழக அரசு மத்திய அரசுக்கு கோரிக்கை அனுப்பியிருந்தது. இதிலே மிகவும் முக்கியமாக தேவேந்திர குல வேளாளர் என்ற பிரிவின் கீழ் தேவேந்திர குலநாதன், கடையன், கல்லாடி, குடும்பன், பள்ளன், பன்னாடி, பத்திரையன் என்று பல்வேறு பிரிவுகளை ஒன்றாக இணைக்க வேண்டும் என்றும், இதிலே கடையன் பிரிவு தனியாக திருநெல்வேலி, தூத்துக்குடி, ராமநாதபுரம், புதுக்கோட்டை, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம் ஆகிய மாவட்டங்களுக்கு பட்டியலிடப்பட வேண்டும் என்றும், பிற மாவட்டங்களுக்கு தேவேந்திர குலவேளாளர் என்கிற பட்டியலின் கீழேயே வர வேண்டும் என்றும் தமிழக அரசு கோரிக்கை விடுத்திருந்தது. மத்திய அரசு இந்த கோரிக்கையை ஏற்றுக்கொண்டிருக்கிறது. இதை நிறைவேற்றுவதற்காக அரசியல் சாசன சட்டத்திலே திருத்தம் செய்யும் மசோதா ஒன்றை மக்களவையில் தாக்கல் செய்திருக்கிறது. ஆகவே இந்த பிரிவுகளை ஒன்றாக சேர்த்த பிறகு மீதம், அதாவது 7 பிரிவுகள் ஒன்றாக சேர்த்து அதன் பிறகு மீதமுள்ள மீண்டும் மீண்டும் திரும்ப திரும்ப அதே போல ஒரே பட்டியலில் வராமல் இருப்பதற்காக மீதமுள்ள பட்டியலில் உள்ள இடங்களை எல்லாம் எடுத்துவிட வேண்டும் எனவும் மத்திய அரசுக்கு தமிழக அரசு கோரிக்கையை அளித்திருந்தது. ஆகவே இந்த 7 பிரிவுகளை ஒன்றாக சேர்ப்பது தேவேந்திர குலால வேளாளர் என்கிற பிரிவின் கீழே மற்ற கோரிக்கையின்படி கல்லாடி, குடும்பன், பள்ளன், பன்னாடி, பத்திரையன், தேவேந்திர குலநாதன், கடையன் ஆகிய அனைத்தையும் ஒன்றாக சேர்த்து தற்போது பட்டியலில் கொண்டு வருவதற்கான திருத்தம் மக்களவையிலே தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. இதை மக்களவையில் சமூக நலத்துறை அமைச்சர் தாவர்சந்த் கெலோட் தாக்கல் செய்தார். பட்ஜெட் கூட்டத்தொடரின் 2வது பகுதியிலே இது பரிசீலனைக்கு எடுத்துக்கொள்ளப்படலாம் என தெரிகிறது. மக்கள் தொகை கணக்கெடுப்பை நடத்தும் ரெஜிஸ்ட்ரார் ஜெனரல் ஆஃப் இந்தியா அலுவலகம் இந்த தமிழக அரசின் கோரிக்கைக்கு ஒப்புதல் அளித்திருக்கிறது. ஆகவே மத்திய அரசு தற்போது சட்ட திருத்தத்தை கொண்டு வந்து அதன்படி தமிழக அரசின் கோரிக்கையை நிறைவேற்றுவதற்கான நடவடிக்கையை எடுத்துள்ளது. கணபதி, இனி அடுத்தடுத்த நடைமுறைகள் என்னவாக இருக்கும்? தற்போது இது மசோதாவாக தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது, இது சட்ட திருத்தமாக முழு வடிவம் பெறுவதற்கு அடுத்தடுத்த நடைமுறைகள் என்ன? நிச்சயமாக நீண்ட நாளாக இந்த கோரிக்கை இருந்து வருவதாகவும் அதன்படியே தமிழக அரசு இந்த பரிந்துரையை மத்திய அரசுக்கு அனுப்பியதாகவும் தெரிகிறது. இப்போது இந்த மசோதா தாக்கல் செய்யப்பட்டிருப்பது அரசியல் ரீதியாக முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. ஏனென்றால் வெகு விரைவிலேயே தமிழ்நாட்டுக்கு சட்டசபை தேர்தல் அறிவிக்கப்படலாம் என்றும், அது போன்ற சமயத்திலே இந்த மசோதா தாக்கத்தை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருப்பதாகவும் தெரிகிறது. ஆகவேதான் அடுத்தபடியாக மார்ச் 8 என்று பட்ஜெட் கூட்டத்தொடரின் 2வது பகுதி தொடங்குகிறது. அந்த சமயத்திலே இந்த மசோதா பரிசீலனைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு பின்னர் மக்களவை மற்றும் மாநிலங்களவை 2 அவைகளின் ஒப்புதலை பெற்று குடியரசுத் தலைவர் ஒப்புதலுக்கு செல்ல வேண்டும். குடியரசுத் தலைவரின் ஒப்புதலை பெற்ற பிறகு தமிழகத்துக்கான பட்டியல் இனத்தவர் ஜாதி பட்டியலிலே மாறுதல்கள் செய்யப்படும். ஆகவே தமிழக அரசின் கோரிக்கை நடைமுறைக்கு வருவதற்கு மத்திய அரசு இந்த நடவடிக்கைகளை எடுக்க வேண்டியிருக்கும். எவ்வளவு விரைவாக இந்த நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்பது ஆவலுடன் எதிர்பார்க்கப்படுகிறது. கணபதி, நீங்க இணைப்பிலேயே காத்திருங்க. தற்போது தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தின் தலைவர் ஜான் பாண்டியன் நம்முடைய இணைப்பில் இருக்கிறார், அவரிடம் பேசலாம். முன்பாக 7 பட்டியலின உட்பிரிவுகளைச் சேர்ந்தவர்களை தேவேந்திர குல வேளாளர் என அழைக்க வழி செய்யும் சட்டத்திருத்த மசோதா தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. தமிழ்நாடு அரசின் பரிந்துரையை ஏற்று அரசமைப்பு சாசன திருத்த மசோதாவை மத்திய அரசு தாக்கல் செய்திருக்கிறது. தேவேந்திர குலத்தான் கடையன், குடும்பன், பள்ளன், காலாடி, பன்னாடி, வாதிரியான் ஆகிய பிரிவுகளை ஒருங்கிணைக்க இந்நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. மத்திய அரசு தாக்கல் செய்த சட்டத்திருத்த மசோதாவானது அடுத்த கட்ட அமர்வில் விவாதத்திற்கு வர வாய்ப்பு இருக்கிறது. மேலும் அரசமைப்பு சாசன சட்டத்தில் செய்யப்படும் இந்த திருத்தம் தமிழ்நாட்டிற்கு மட்டும் பொருந்தும். தொடர்ந்து தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தின் தலைவர் ஜான் பாண்டியன் நம்முடைய இணைப்பில் இருக்கிறார், அவரிடம் பேசலாம். வணக்கம் திரு ஜான் பாண்டியன். வணக்கம். இந்த தேவேந்திர குல வேளாளர் சட்டத்திருத்த மசோதா தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது, உங்களுடைய கருத்து என்ன? அமெண்ட்மெண்ட் பாஸ் பண்ணிட்டாங்க, எங்களுக்கு மற்றற்ற மகிழ்ச்சி. கிட்டத்தட்ட 40 ஆண்டுகளுடைய போராட்டம், 7 உட்பிரிவுகளை உள்ளடக்கி மாநில அரசால் பரிந்துரை செய்யப்பட்டு மத்திய அரசு எங்களுக்கு அளித்ததை
மட்டற்ற மகிழ்ச்சி அடக்கவும். எங்களுடைய மக்களுக்கு இது சுதந்திரம் சுதந்திர தாகம் என்பதை நான் நேரத்தில் சுட்டிக்கொள்ள இணைப்பில் வந்து பதிலளித்தமைக்கு நன்றி திரு ஜான் பாண்டியன். ஏழு பட்டியலின உட்பிரிவுகளைச் சேர்ந்தவர்களை தேவேந்திர குல வேளாளர் என அழைக்க வழி செய்யும் சட்டத்திருத்த மசோதா தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து பிற செய்திகளை பார்க்கலாம். இடைவேளைக்கு பிறகு